ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கண்களில் விழுந்த காதல் இதயம் எபிசோட் நம்பர் 40. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா ஒன் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வீடியோஸ் ஆன்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் சேட். பேஜ் 1. ஆதி பாரு காரில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட் தே டூ கெட் இன் த கார் அண்ட் மூவிங். பாரு, மாமா இன்னைக்கு ஏன் நீங்கள் டிரைவ் பண்ணாமல் டிரைவரை கூட்டிகிட்டு வந்தீங்க? ஆதி, பொண்டாட்டி நீ எப்போது ட்ரெயினில் போயிருக்கியா? பாரு, மாமா நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? ஆதி குழப்பமா, என்ன பொண்டாட்டி நான் தெரியாது தானே உங்ககிட்ட கேட்குறேன். பாரு, மாமா நான் கிராமத்தில் இருக்கும்போது பஸ்ஸு ஆட்டோ இது தவிர வேறு எதுவும் போனது இல்லை மாமா. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் கார்லேயே போனேன். அப்படிப்பட்ட என்கிட்ட போய் ட்ரெயினில் இருக்கியான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ஆதி, சரி சரி, அப்போ நான் அவனை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லும். அதுவும் மெட்ரோ ட்ரெயினில் தான் நம்ம ஏற போகிறோம். பாரு, மெட்ரோ ட்ரெயினா? அதே என்ன மாமா? ஆதி, டிரைவர் இல்லாமல் எல்லாம் எலக்ட்ரிக்கில் கண்ட்ரோல் பண்ணுற ட்ரெயின் தான் மெட்ரோ ட்ரெயின். நீ பார்க்க தானே போகிறோம். பாரு, சரி அதில் ஏறி எங்கே மாமா போகிறோம்? ஆதி, அதில் ஏறி நம்ம சாண்டோசா ஐலாண்டுக்கு போக போகிறோம். உனக்கு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் தரத்துக்கு தான் நான் டிரைவரை கூட்டிகிட்டு வந்தேன். என் பொண்டாட்டியை மாமா எல்லாத்துலேயும் கூட்டிகிட்டு போவேன். பேஜ் 2. பாரு கண்கலங்கரா. இது பார்த்து ஆதி, ஓய் பொண்டாட்டி இவ்வளோ ஹாப்பியாக பேசும்போது நீ எது கண் கலங்க வைக்கிற? எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி கோச்சிக்கின மாதிரி ஃபேஸை திருப்பிக்கிறாரு. பாரு, மாமா சாரி மாமா, கோச்சிக்காதீங்க, என் செல்லம் இல்லை. ஆதி சிரிச்சுட்டு சொல்லுன்னு சொல்கிறாரு. பாரு நல்லா சிரிக்கிறா. ஆதி அவர் ஷோல்டர் ஹோல்ட் பண்ணுறாரு. ஃபைனலி தே ரீச் த மெட்ரோ ஸ்டேஷன். அவங்க ரெண்டு பேரும் அங்கே இறங்கி டிக்கெட் எடுத்து பிளாட்ஃபார்முக்கு போகிறாங்க. பாரு எல்லாமே வண்டராக பார்க்குறா. ஆதி எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. தென் மெட்ரோ வந்து ரெண்டு பேரும் அதில் ஏறுறாங்க. ஆதி பாருக்கு சீட் கிடைக்கல, ஸோ ரெண்டு பேரும் நின்று தான் வேலையை பார்க்குறாங்க. அப்போ ஒரு சீட்டில் ஒரு ஃபாரினர் லேடி அண்ட் அவங்க கூட சீட்டில் இருக்கிறது பாரு பார்க்குறா. தட் லேடி பாருக்கிட்ட கம் யூ கேன் சீட் யர்னு சொல்ல அவங்க பாப்பாவை எடுத்து லேப்பில் உட்கார வைக்கிறாங்க. பாரு ஆக்ஷன்லேயே வேணான்னு சொல்கிறா. ஆனால் தட் லேடி நோ ப்ராப்ளம்ஸ் கம் அண்ட் சீட். ஆதி கண்ணில் போய் உட்காருன்னு சொல்கிறாரு. பாருவும் போய் உக்காந்துட்டு தட் லேடிக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. அவங்க ஸ்டேஷன் வந்து அவங்க இறங்கி அந்த சீட்டில் ஆதி உட்காடுறாரு. பாரு, மாமா இவ்வளோ நல்ல மனுஷங்க, கொஞ்சம் நிமிஷம் நான் ஊரில் பஸ் எல்லாம். பேஜ் 3. பாரு கண்டினியூஸ். கொஞ்ச நேரத்தில் ஊர் பஸ்ஸெல்லாம் நினச்சி போய் பா. ஆதி சிரிக்கிறாரு. பொண்டாட்டி இது சிங்கப்பூர், வேர்ல்டில் சேஃபஸ்ட்டு பிளேஸ் ஒன்று தான் இது. இங்கே எல்லாம் எல்லோரும் ஈச் அதர் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவான். இங்கே நைட்டு கூட உனக்கு தனியாக போகலாம், ஆனால் நம்ம ஊரில் அப்படி முடியுமா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அவங்க பேசிட்டே இருக்கும்போது ட்ரெயின் ரீச் த ஆர்பர் ஃப்ரண்ட் மெட்ரோ ஸ்டேஷன். ஆதி பாரு அங்கே இறங்குறாங்க. பாரு, மாமா இனி இங்கேருந்து எப்படி போக போகிறோம்? ஆதி, பொண்டாட்டி உனக்கு வாக் பண்ணி போகணுமா, சைக்கிளில் போகணுமா, இல்லை கேபில் கார் போகணுமா? பாரு, மாமா காரில் தானே எப்போவும் போகிறோம், இன்றைக்கி சைக்கிளில் போகலாமா? அது சிரிச்சுட்டே, குட்டி இது நம்ம எப்போவும் போகிற கார் கிடையாது. பாரு, பின்ன? அது கேபிள் கார் போகிறதுக்கு கட்டி கொடுத்துதோ பாரு, அதுதான் கேபிள் கார். சரி நம்ம இப்போ சைக்கிளுக்கு போகலாம், அப்புறம் ஸ்கை ரைடு ஆல்ரெடி பிளானில் இருக்குது. பாரு ஹாப்பியாக ஓகேன்னு சொல்கிறான். ஆதி போய் சைக்கிள் டென்ட் எடுத்துட்டு பாருக்கிட்ட, ஆ ஏறு பொண்டாட்டி. பாரு ஃப்ரண்ட்டில் ஒன் சைடாக உட்கார்றா. ஆதி ஹாப்பியா, அப்போ போகலாமா? பாரு, போகலாமாம்மா. ரெண்டு பேருமே சைக்கிளில் போகிறாங்க. ஆதி அப்போது பாரு காதுக்கிட்ட போய் கடிக்கிறாரு. பாரு, மாமா உங்கள் சேட்டைக்கு அளவே இல்லையா? ஆதி நல்லா. பேஜ் 4. ஆதி கண்டினியூஸ். நல்ல சான்ஸ் எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் பொண்டாட்டி. பாரு, மாமா இப்படி போனால் நம்ம ரெண்டு பேருமே எங்கேயாவது விழ போகிறோம். ஆதி, அதெல்லாம் இல்லை பொண்டாட்டி, எனக்கு எல்லாத்துலேயுமே நல்ல கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நீ வேடிக்கை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு பாரு சிக்ஸ் கிட்ட அவர் சிக்ஸை வச்சு சைக்கிள் ஓட்டுறாரு. ஃபைனலி தி ரீச் அண்ட் சைக்கிள் பார்க் பண்ணிவிட்டு ஆதி ஒரு ப்ராச்சர் மேப் எடுத்து பார்க்குறாரு. பாரு, என்னம்மாம்மா பார்க்குறீங்க? ஆதி, நம்ம இன்னைக்கு போக போகிற பிளேஸ் அதை பற்றி தான் பொண்டாட்டி. இன்றைக்கி நம்ம ஸ்கை லியூஜ் ரோடு போய் ஸ்கை ரைட் பண்ண போகிறோம். தென் சி அக்வேரியம் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக சிலிசோ பீச்
பின்ன யூனிவர்சல் ஸ்டுடியோ எல்லாமே பார்க்க போகிறோம். பாரு, இவ்வளோ பிளேஸ் இன்றைக்கி ஒரு டேயில் ஃபுல்லாக பார்க்க முடியுமா? அது அட்ராக்டிவ் ஆனது மட்டும் கவர் பண்ணலாம் பொண்டாட்டி, எல்லாமே உனக்கு சுற்றி காட்டுறேன், நீ வானு அவளை கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு மாமா, ஐஷுக்கு எல்லா வீடியோஸும் பிக்ஸும் சென்ட் பண்ணணும், அவள் இன்றைக்கி என்கிட்ட சொன்னான். அது டன் குட்டி, தேர் என்ஜாய்மெண்ட் ஸ்டார்ஸ் அண்ட் டைம் ஃபேட் டு நைட். சென்னை ஐஷு அருண் டிவி பார்த்துட்டு இருக்கு. ஐஷுக்கு ஆதி வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அவள் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஹே அருண், இங்கே பாருன் ஆதி பாரு பிக்ஸ் அண்ட் வீடியோஸ். அருண் காட்டு ஐஷு. பேஜ் 5. அருண் சூப்பர், ப்ரோவும் அண்ணியும் பார்த்தாலே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. ஐஷு ஆமாம் அருண், பாவம் ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் டென்ஷனில் பிரிஞ்சு இருந்திருக்காங்க, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ரிலாக்ஸாக ஆகட்டும். ஆதி பார்வை இப்படி சிரித்த ஃபேஸில் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல்ல. அருண் ப்ரோ இன்றைக்கி கால் பண்ணப்போ கூட அதுதான் சொன்னார், நல்லா ரிலாக்ஸாக இருக்கேன்னு. அனிமுன் விட அவருக்கு இந்த ட்ரிப் தேவையானது தான். ஐஷு ஆமாம் அருண், பிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்போ புருஷ் எந்த பிக்ஸ் அருண்? அருண் அப்பா நீங்களா? அது ப்ரோ அண்ணி ட்ரிப் வீடியோஸ் அண்ட் பிக்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்காருப்பா, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். புருஷ் ஆஹா, அருண் அப்போ என் ஃபோனுக்கு சென்ட் பண்ணு, நானும் பார்க்குறோம். ஐஷு ஷோர் அங்கிள், இப்போவே சென்ட் பண்ணுறேன். ஆமாம் அங்கிள், இந்த டைம் எங்கே போகிறீங்க? புருஷ் நான் ஃபோன் டைனிங் டேபிளில் வச்சு மறந்துட்டேன், அது எடுக்க போகிறேன். சரி மறக்காமல் சென்ட் பண்ணு ஓகேவா? அருண் ஓகேப்பா, குட் நைட், ஆல் ஆர் மூவ். லேட்டர் அகிலா அருண், புருஷ் வீடியோஸ் அண்ட் பிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. அகிலா புருஷ்வே பார்த்துட்டு இருக்க, அகிலா பார்க்குறது. பேஜ் 6. அகிலா புருஷை பார்த்துக்கு புருஷ்க்கு தெரியாது, ஸோ வீடியோ வால்யூம் எல்லாமே ஐயில் வச்சுட்டு பார்க்குறாரு. அகிலா மைண்ட் வாய்ஸ், அப்படி என்னத்தை இவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க? தென் புருஷ் ஃபோன் சைட் டேபிளில் வச்சு படுக்கிறாரு, அகிலாவும் படுக்கிறாங்க. சீன் ஷிஃப்ட் டு சிங்கப்பூர். ஆதி பாரு காரில் திரும்ப ஹோட்டலுக்கு வராங்க. பாரு ஆதி தொல்லை சாஞ்சிட்டு இருக்கா. ஆதி பொண்டாட்டி டயர்டாக இருந்தால் தூங்குமா? பாரு டயர்டாக இருக்குமாம்மா, இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஒரு அதிசயமான ஐலாண்ட் தாம்மாம்மா அதில். அது யூஆர் கரெக்ட் பொண்டாட்டி, சாண்டோசா ஐலாண்ட் செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில் வார் பிரிசனர்ஸோட பாடி ஃபனரல் செஞ்சிருந்த பிளேஸ் அதுதான் இருந்தது. டெத் ஐலாண்டில் இருந்த ஒரு பிளேஸ் இப்போ நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் இருக்கிற ஒரு அதிசயமான ஐலாண்ட் ஆகியா மாறியிருக்கு. சேம் டைம் தே ரீச்டு ஹோட்டல். ஆதி பாரு ரூமுக்கு போகிறாங்க. ஆதி பொண்டாட்டி போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வா, நாளைக்கு லேட்டாக எழுந்தால் போதும், நல்லா டயர்டாக இருக்குல்ல, ஸோ நல்லா தூங்க. ஆஃப்டர் ஆதியும் ஃப்ரெஷ் ஆகி வந்து பாரு வேக் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. டயர்டானதில் ரெண்டு பேருமே சீக்கிரம் தூங்குறாங்க. சேம் டைம் அட் அகிலா ரூம். பேஜ் 7. அகிலாவுக்கு தூக்கம் வரலை. இன் மைண்ட் வாய்ஸ், அப்படி என்னத்தை இவர் ஃபோனில் பார்த்தாரு? முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அவரே ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு நினச்சி புருஷ்க்கு தெரியாமல் ஃபோன் எடுத்து வீடியோஸ் அண்ட் பிக்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. புருஷ் தூங்கலை, ஸோ அகிலா ஃபோன் செக் பண்ணுறது பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. அகிலா மைண்ட் வாய்ஸ், என் ஆதி ஹாப்பியாக தான் இருக்கான், பார்வதியும் இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா அழகாக இருக்குது. தென் ஃபோன் அங்கேயே வச்சுட்டு தூங்குறாங்க. சீன் ஷிஃப்ட் டு சிங்கப்பூர். இட்ஸ் டைம் அரௌண்ட் 4:30 to 5 AM. ஆதி ஏதோ கனவில் இருக்கிறாரு. சடனாக ஒரு வாய்ஸ் கனவில் கேட்டு அவர் வேக்கப் பண்ணுறாரு. ஆதிக்கு வாய்ஸ் எக்கோ ஃபீல் பண்ணுறாரு. ஆதி பார்வை பார்க்குறாரு, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆதி மைண்ட் வாய்ஸ், இவ்வளோ அழகான ஒரு ட்ரீம்னா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, வேக்கப் பண்ணியும் அந்த வாய்ஸ் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ஃபியூ டைம்ஸ் ஏதோ ஸ்மைல் பண்ணிவிட்டு திங்க் பண்ணுறாரு. தென் ஷாம்க்கு கால் பண்ணுறாரு, ஆனால் ஷாம் கால் அட்டன் பண்ணல. தென் பார்வை பார்த்துட்டே படுக்கிறாரு, ஆனால் தூங்கலை. நவ் சீன் ஷிஃப்ட் டு சென்னை வனஜா ரூம். வனஜா ஃபோன் ரிங்கிங். நேம் பார்த்ததும் வனஜா ஹாப்பி அட்டன் பண்ணிவிட்டு, ஹாய் நந்தினி எவ்வளோ நாள் ஆச்சு, நான் உனக்கு. பேஜ் 8. வனஜா கண்டினியூஸ், நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஆனால் லைன் கிடைக்கல, என்னாச்சு? நந்தினி, ஆண்டி ஏன் இவ்வளோ டென்ஷன்? ஜஸ்ட் கூல், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் கால் பண்ண முடியல. பின்ன அர்ஜெண்ட்டாக கால் பண்ண அந்த சமையல்காரர் இன்னும் வரலல்ல? வனஜா, ஆமாம் நந்தினி இன்னும் வரலை, நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் ஆனால் அந்த ஆதி வேறு ஒரு பிளான் பண்ணுறான், அன்றைக்கி என்ன நடந்தது? நந்தினி எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். அந்த கோவத்தில் நான் என் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டேன் ஆண்டி, அதான் உங்களுக்கு கால் பண்ண முடியல, தென் மித்ரா ரிச்சுவல்ஸ் எதுவும் பண்ணலை, ஸோ நானும் மாமாவும் அதுக்கு போய் எஸ்டர்டே தான் வந்தோம், அதான் ஆண்டி நடந்துச்சு. வனஜா, சரி நந்தினி
உன் குரல் கேட்டப்போ தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகுது. நந்தினி, அவள் வரட்டும் ஆண்டி, பக்கா ஸ்கெட்சு போட்டு நானே அவளுக்கு எண்டு கார்டு கொடுக்குறேன். சரி பாய் ஆண்டி, போத் வித் எரர் லுக். நவ் சீன் ஷிஃப்ட் டு சிங்கப்பூர். ஆதி தூங்காமல் ஒன் ஹேண்டில் தலை வச்சு பார்வை ஃபேஸ் பண்ணிட்டு படுக்கிறாரு. ஆதி டைம் பார்க்குறாரு, இட்ஸ் மார்னிங் 6:30. ஆதி மைண்ட் வாய்ஸ், ஓட்ட ட்ரீம் என் தூக்கம் மொத்தமாக தூக்கி போட்டேன், ஆனால் பொண்டாட்டி எதுவும் தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருக்கா. தொடரும், லெட்ஸ் கண்டினியூ ஆன் நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.